ஆன்மீக அன்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்று நாம் அதிக அளவில் கேட்டு வரும் வார்த்தைகளில் ஒன்றுதான் நற்பவி. நற்பவி என்ற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இந்த வார்த்தையை உச்சரிப்பதால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். நர் என்றால் நல்லது, பவி என்றால் பவிக்கட்டும், உண்டாகட்டும். அதாவது நல்லதே பவிக்கட்டும், நல்லதே உண்டாகட்டும் என்பதுதான் நற்பவி என்ற இந்த சொல்லின் பொருள். அதாவது நம்மை சுற்றி இருக்கும் தீமைகள் எல்லாம் அழிந்து நன்மைகள் மட்டுமே நடக்கும், உலக மக்கள் எல்லோருக்கும் நல்லதே உண்டாகட்டும் என்ற கருத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட உயர்ந்த மந்திர சொல்தான் இந்த நற்பவி. இந்த உயர்ந்த மந்திர சொல்லை நமக்கு தந்தவர் காகபுஜண்ட மகரிஷி. காகபுஜண்ட சித்தர் சிவபெருமானின் தீவிர பக்தர், சித்தருக்கெல்லாம் மூத்தவர். 16 ஆண்டுகள் கடும் தவம் செய்து அந்த தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் இவருக்கு ஒரு பிரதோஷ வேளையில் 16 முகங்கள் கொண்ட சோடாட்சலிங்கமாக அவருக்கு காட்சி தந்திருக்கிறார். காகபுஜண்ட சித்தர் சிவபெருமானின் தலையில் உள்ள சந்திரனின் கலையிலிருந்து தோன்றியவர். நினைத்த நேரத்தில் காக வடிவம் எடுக்கும் தன்மையும் கொண்டவர். யுகங்கள் மறைந்தாலும் மகா பிரளயத்தினால் உலகமே அழிந்தாலும் தாம் மட்டும் என்றும் மறையாமல் அழியாமல் அனைத்தையும் சாட்சியாய் பார்த்து கொண்டிருக்கும் ஒரே சித்தர் ஸ்ரீ காகபுஜண்ட சித்தர் மட்டுமே. பல கல்பக்கோடி பிரம்மாக்களையும் சிவனையும் விஷ்ணுவையும் பார்த்த பெருமைக்குரியவர். இனி நற்பவி என்ற இந்த சொல்லை உச்சரிப்பதால் ஏற்படும் பலன்களை பார்க்கலாம். காகபுஜண்ட சித்தர் அருளிய இந்த ஒருவரி மந்திரத்தை ஓம் நற்பவி என்று சொல்லலாம். இந்த மந்திரத்தை சொல்ல நேரம் காலம் எதுவும் தேவையில்லை. பூஜை அறைக்கு செல்ல வேண்டும், தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கட்டாயமும் கிடையாது. நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லலாம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இருந்த இடத்திலிருந்தே மௌனமாக மனதிற்குள் இந்த மந்திரத்தை சொன்னாலும் நன்மையை தரும். அதேபோல் இதை சப்தத்தோடு சொன்னாலும் நம் சொந்த கஷ்டங்கள் மட்டுமில்லாமல் உலக மக்களின் கஷ்டங்களும் விலகும் என்பது நம்பிக்கை. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு நோட்டு புத்தகத்தில் ஓம் நற்பவி, ஓம் நற்பவி என்று எழுதுவதும் நமக்கு நேர்மறை ஆற்றலையும் நன்மையையும் கொடுக்கும். பணக்கஷ்டம் உள்ளவர்கள், மனக்கஷ்டம் உள்ளவர்கள், உடல்நலம் சரியில்லாதவர்கள், குடும்பத்தில் பிரச்சனை உள்ளவர்கள், குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள், நல்ல வேலை நல்ல கல்வி வேண்டுபவர்கள், இனம் புரியாத துன்பங்கள் துயரங்கள் உள்ளவர்கள் என யார் வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை உச்சரித்தோ அல்லது எழுதியோ பலன் பெறலாம். எதிர்பாராமல் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கொண்டாலும் அதிலிருந்து விடுபட அந்த இடத்திலிருந்து கொண்டே நற்பவி நற்பவி என்ற இந்த மந்திரத்தை மனதார உச்சரித்தால் நிச்சயமாக அந்த சிக்கலுக்கான விடிவு காலம் நமக்கு கிடைக்கும். இந்த மந்திர சொல்லை எந்த அளவுக்கு அதிகமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நன்மை நம்மையும் நம்மை சுற்றி உள்ளோரையும் வந்து சேரும். நாம் பேசும்போது அடிக்கடி இந்த நற்பவி என்ற இந்த மந்திர சொல்லை சேர்த்து கொண்டு பேசினால் நாம் பேசுகின்ற சிந்திக்கும் எல்லா செயல்களிலும் வெற்றியே கிடைக்கும். நற்பவி என்று சொன்ன க்ஷணத்தில் ஸ்ரீ பகலாமுகி சமேத ஸ்ரீ காகபுஜண்ட சித்தர் நம் குறைகளை போக்கி அருள்வார் என்பது அவர் வாக்கு. ஓம் நற்பவி என்ற மந்திரத்தை ஆழ் மனதில் பதிய வைத்து முழு மனதோடு உச்சரித்தால் காகபுஜண்ட சித்தர் நம் மனதிற்குள் புகுந்து நல்ல எண்ணத்தையும் நல்ல சிந்தனையையும் நேர்மறை ஆற்றலையும் தைரியத்தையும் நமக்குள் புகுத்தி விடுவார். இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.